ஒரு பேட்மேன் ஆயின் வேணும், ஒரு டீ குடிக்கிற மாதிரி உட்காந்து நின்று பேசுற மாதிரி என்ன திடீர்னு வர என்ன எத்தனை நாள் வச்சிருப்பீங்க? 30 செகண்ட்ஸ். அடுத்து புதுசா என்ன தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா வந்து எது ஃபேக்கு எது ஒரிஜினல்ன்றது புரியாமலே போயிடும். குவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அமைக்கணும். குவி என்னது? குவி, ஓகே, குவி தான் என் கம்பெனி பேர். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அந்த குவி கிடையாது. குவி அப்படின்னா வந்து கிராப் யுவர் வெர்னாக்குலர் இம்ப்ரிண்ட், அதாவது அதாவது வந்து நீங்க படிக்க தாய்மொழி தான் அடையாளமா இருக்கணும்ன்றது என்னோடது. தமிழ் என்னோட தாய்மொழி, அது என்னோட அடையாளமா இருக்கணுன்றதுனால அதோட ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அது அப்படியே வச்சிருக்கோம். கிராப்னா எடுத்துக்கிறது, யூஆர்னா உங்களோட வர்ணாக்குலர்னா உங்களோட மதர் டங். நீங்க தெலுங்கா இருக்கலாம், கன்னடாவா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் இந்தியா கூட இருக்கலாம், ஓகேங்களா, உங்க மதர் டங் என்னவோ அதுதான் உங்க அடையாளமா இருக்கணும். அப்ப யாரு அந்த இதுவோ அவங்க சொன்னதா அது தமிழ் எடுத்துக்கோங்க. ஆமா, அதுக்கு தான் அதுதான் எங்களோட இது, ஓகேங்களா, அதுக்கு தான் பண்ணோம். சாட் ஜிபிடின்றது எல்லாரும் காமனா தெரிஞ்சு, இன்னொன்று கிளாட்னு ஒன்று இருக்கு, அதுகிட்ட போய் கேட்டீங்கனாலும் ஃபுல்லா உங்களுக்கு அழகா ஸ்கிரிப்ட் லைன் பை லைன் இந்த ஆக்டர் இது பேசணும், இத்தனை ஆக்டர் இருக்கு அப்படின்னு நீங்க எத்தனை பேர் உள்ள வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதை வச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு பேர் இருக்க மாதிரி சாட்சின், இல்லை ரெண்டே ரெண்டு பேர் இருக்க மாதிரி சாட்சின், இல்ல ஒரு குடும்பம் உட்காந்து சோகமா இருக்காங்கன்னு ஒரு சீனை ஃபுல்லா சொல்லிட்டீங்கன்னா இப்பதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்றீங்கன்னா அது ஃபுல்லா உங்களுக்கு எழுதி கொடுக்கணும். அஞ்சு பேர் என்னென்ன பேசணும், எப்படி பேசணும். இப்ப அடுத்து வந்து உங்களை பத்தி ஒரு ஜோசியம் சொல்லுவாங்க பாருங்க. நான் உன்னை பத்தி ஒன்று சொல்லுவேன். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு பென்சீரியா, 2016ல மீட் பண்ணியா? ஓ என்னப்பா இது, சிக்ஸ் இயர் பென்சீரியா மலையாள மலையாளிகள் எப்படி அஜித்? என்னங்க இது, என்னங்க எல்லாமே என் டீட்டெயில் இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்குது ஒரு ஏ மாடல் தாங்க, பாடு அதுக்கு பின்னாடி இருக்குது, பாடு பாடு அந்த மாடல் தான் இருக்கு. அது உங்களுக்கு தேவையானது ஃபுல்லாக எடுத்து வந்து கொடுக்கும். வேற லெவலில் இருக்காது. இதுவும் இதோட எக்ஸாம்பிள் அந்த அந்த இது பண்ணி காட்டுறாங்க, அதை இருக்கு அவங்கள்ட்ட தான் ஃபேஸ் ஃபேஸ் ஆமாம் ஆமாம் ஃபேஸ் மாற்றுறது ஒன்று இருக்கு, அதை எடுத்து காட்டுங்க. இதுவா இதை மூஞ்சிய போறியா? என்னது இது? சரின்னு சரின்னு உன்ன மாதிரியே சரின்னு மாற்றி வச்சிருக்கோமா? அடா பாவிங்களா, வேற லெவலுங்க. ஆனால் கொஞ்சம் தப்பாக போயிட்டால் பயமாகவும் இருக்குது. ஆமாம், ஆனால் நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கணும், நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். எல்லாமே அப்படி தானே? ஆமாம். இப்போ ஃபோனுமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நாளப்புனா எம்ஜிஆர் வந்து உங்கள் இதில் ஆக்ட் பண்ணோன்னா அதை கிரியேட் பண்ணி விடலாம். எம்ஜிஆர் ஓ பண்ணிடலாம், 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 அது பண்ணிடலாம். என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கே இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீடு கட்டிருப்பலையா? தெரியாம போச்சு. பண்ணல எம்ஜிஆர் என்ன வேணா கூட கிரியேட் பண்ணிக்கலாம். வேற என்னலாம் இருக்குது? ஓகே, ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து இதே மாதிரி உங்க வாய்ஸே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணலாம். இப்போ வெறும் வீடியோ தானே பார்த்தீங்க டான்ஸ் ஆடுறது, இதே மாதிரி உங்க வாய்ஸையும் பண்ணலாம் சரிங்களா? அது பண்ணால் என்ன பிரச்சனை வரும் ஜெகனே? ஒன்றும் இல்லை, நம்ம ஷூட்டிங் டப்பிங் போக முடியாதுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாய்ஸுக்கு பதிலாக இன்னும் நம்ம வாய்ஸை இன்னும் அவன் கிரியேட் பண்ணி போட்டுருவாங்க வேற ஒன்றும் பேச வச்சு. ஐயோ போச்சுடா, காசு தர மாட்டாங்க எத்தனாலும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இந்த ஏஐல பண்ணலாம். அதுக்காக தான் வந்து ஏஐ நீங்கள் எல்லாரும் காமன் மேன் தெரிஞ்சுக்கணுன்றது, இல்லைன்னா வந்து எது ஃபேக்கு எது ஒரிஜினல்ன்றது புரியாமலே போயிடும். ஸோ இந்த இதை எங்களோட மெயின் கோலே அதுதான், எல்லாருக்கும் புரிய புரிய வைக்கணும் உண்மை எது பொய் எதுன்னு தெரியும். எக்ஸாக்ட்லி, அதுக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா, நல்லா இருக்கு, உண்மைதான். சோ அப்ப ஃபேக் நிறைய இருக்கு, சோ அத மக்கள் கண்டு மறு இனிமேல் ரொம்ப நிறைய வரும் சரிங்களா? உடனே எல்லாரும் நம்பிடாதீங்க, ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க வாட்ஸ்அப்ல.
சொன்னா அது நீங்க இப்ப நீங்க ஒரு ஆள் இருந்து சொல்லி கொடுக்கறதுனால உங்க கண்ட்ரோல்ல அது இருக்கு. அதுவே தேடி போய் எடுத்து வச்சு அதுவே ஜென்ரேட் பண்ணி அதுவே சொல்லி கொடுத்துக்கிறது. சோ அது என்ன வேணா பண்ணலாம் ஓகேங்களா. அது அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதான் ஜென்ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து சொல்லுண்டா நம்ப மாட்டேங்கிற சொல்லுண்டா ஒரு பேட்மேன் அயன் மேனோ ஒரு டீ குடிக்கிற மாதிரி உட்காந்து நின்று பேசுற மாதிரி என்ன திடீர்னு வர என்ன எத்தனை நாள் வச்சுப்பீங்க? 30 seconds 30 seconds ஃபோன் அன்லாக் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஏ உண்மையிலே டீ கிளாஸ் தான் இருக்கா? எங்க போயிருந்தா இதுதான் ஏ நம்ப கூடாதுன்றது வந்து நான் கேட்டது அது ஆனா அவர் தந்தது இது. சோ வந்து அப்ப அவர் மனசுல ஒண்ணு வச்சு பண்ணியிருக்காரு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லிருச்சு. சூப்பர்ங்க வேற லெவல். ஆனா ஆக்சுவலா போஸ்டர் மாதிரியே இருக்குல்ல. ஆமா வேணும்னு நம்ம அழகா பண்ணிக்கலாம். சரி நீங்க அந்த ட்ரை பண்ணாதனால உங்களுக்கு புதுசு புதுசா அடுத்தடுத்த என்ன போட்டு டவுன்லோட் பண்ணும் இது dreamer.guvi.in. ஓகே சோ இது ஒரு இது ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலா இந்த மாதிரி வேற என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு காப்போம். இந்த இந்த பாருங்க இப்ப வந்துருச்சு. இது நல்லா இருக்கு. இது தலைவா தலை தளபதி மாதிரி இருக்கேன். நம்பி காட்டலாமா? பாத்தீங்களா மக்களே, ஃபர்ஸ்ட் லுக் ரெடி பண்ணியாச்சு. அயன் மேன் வித் டீ மேன் வித் பேட்மேன். அதாவது மக்களுக்கு வந்து எது தெரியணும் தெரியக்கூடாது அப்படின்றது இப்ப நிறைய விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இப்ப இவரை பத்திலாம் நமக்கு எதுவுமே தெரியாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அவர் என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி எது தெரியணும் தெரியக்கூடாதுலாம் இதெல்லாம் நிறைய இது பண்றாங்க. ஸோ நான் இங்க உட்காந்து பேசுறேன்னா இல்லை என் முகத்துக்கு போய் இதால முகத்து வைப்பாங்கன்னு மக்களே ஜாலியா லைக் பண்ணுங்க. ஓகே மக்களே, குவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அமைக்க விட்டுருங்க.